Hello friends, welcome to Subi Kitchen. இன்னைக்கு நம்ம கர்நாடகா ஸ்டைல்ல மசாலா பூரி எப்படி பண்றதுங்கத பார்க்கலாம். மசாலா பூரி பண்றதுக்கு ஒரு மசாலா இப்ப நாம ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி 1, பச்சை மிளகாய் 8, இஞ்சி 1 துண்டு, பூண்டு 6 பல், 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை 2, கிராம்பு 2, சின்ன வெங்காயம் ஒரு 10 அளவுக்கு எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணி நான் 1 கப் எடுத்திருக்கேன். நைட்டே ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா கொலைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதோட தண்ணியை தனியாக வச்சுக்கோங்க. ஒரு வடைச்சட்டு எடுத்துக்கோங்க, அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறினோன்னு நம்ம ஃபஸ்ட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசம் போக அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதை ஆற வச்சு நம்ம இதை பேஸ்ட்டாக அரைச்சி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் அதோட சேர்த்து வதக்கக்கூடாது. இப்போ நம்ம அரைக்கும் போதே அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறினோன்னு 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் நான் அதில் சேர்த்துருக்கேன். அது கூடவே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஈவனாக நல்லா கலக்கி விட்டுட்டு அதை நாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வாசம் போக அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கொலையை வேக வச்சிருக்கிற அந்த பட்டாணியை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வேக வச்சிருக்க அந்த பட்டாணியோட தண்ணீரை அதில் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை வேக விட்டுக்கோங்க. கடைசியாக அரை மூடி லெமனை நம்ம அதில் பிழிஞ்சிக்கலாம். லெமன் வேணும்னா நீங்கள் பிழிஞ்சிக்கலாம், இது வந்து ஆப்ஷனல் தான். லைட்டாக அந்த புளிப்புத்தன்மை இருந்தால் இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது இந்த பூரியை நாம் 1-2 உடச்சி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இந்த மசாலாவை இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே துருவின கேரட், பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி எல்லாத்தையும் மேலே தூவி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம மிக்சர் சேர்த்துக்கலாம். இதை நாம் ஈவினிங் ஸ்நாக்காக கிட்ஸுக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் தெரிய வரும். வணக்கம்.